உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில போட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி நாம் இருந்து கொண்டே இருந்தோம்னா நாமளே ஒரு நல்ல டயர்டாயிரும். தெளிவு பிறந்திருக்கிறதா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில? நன்மைக்கு தீமைக்கும் இடையிலே ஒரு கோடு போட கட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய சொந்த செயல்கள் எனக்கு புரியவில்லை என்று சொல்லுகிறோம், நான் விரும்பவில்லை என்று சொல்லுகிறோம், ஆனாலும் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறோம். எவைகளை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் என்பதை ஒன்றி தெளிவாய் இருப்போம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நாம் வல்லமை உள்ளவர்களாய் வாழ்வதற்கு, விடுதலை உள்ளவர்களாய் வாழ்வதற்கு, நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை அடையாளம் தான். எனவே நான் சரியானதை செய்ய விரும்பும் போது தீமை என்னை நெருங்கிவிட்டது, அது ஒரு சட்டமாகவே இருக்கிறது. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை விட தீமை செய்ய வேண்டும் என்று தூண்டுகிற சக்தி அதிகமானதுன்றத மறந்துட வேண்டாம். அப்ப நன்மையானது தீமையானது எது என்பதை அறிந்து கொண்டு தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கின்றபடினாலே கவனம் உள்ளவர்களாக சோர்வடையாம எதிரியை எதிர்கொள்ளும் சக்தி நமக்குள்ளே இருக்கிறது என்றும், நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் தீங்கிழைத்து விடக்கூடாது, ஆனபடினாலே புத்திசாலித்தனமான முடிவெடுக்க வேண்டும் என்றும் நாம் ஆழமாக யோசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஒரு கோடு போடுங்க அப்படின்னு சொன்னேன், நினைவு இருக்கிறதா உங்களுக்கு? ஒரு ஸ்ட்ராங்கான தீர்மானம் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? அப்ப நம்மை பார்த்து வேதம் பேசுகிறது, ஆவிக்குரியவைகளின் மேலே நாட்டம் கொள்கிற ஒரு இடம், ஒன்று ஆவிக்குரியவைகளில் நாட்டம் இல்லாத ஒரு இடம், ஒன்று பரிசுத்தமான ஒரு பகுதி, இன்னொன்று உலகமான ஒரு பகுதி. இது ரெண்டுக்கு இடையில அப்படின்னு ஒண்ணு இல்லை. ஆனா நம்மள அநேகம் பேரு கொஞ்சம் பைபிள் படிக்கிறேன், கொஞ்சம் ஜபம் பண்றேன், கொஞ்சம் முடிஞ்ச அளவு தேவனை கொடுக்குறேன், கொஞ்சம் முடிவு வளர்ந்து சபை கூட்டத்துல பங்கு பெறேன், நேரம் கிடைக்கிறப்ப ஆண்டவரை பத்தி சொல்றேன், நான் வந்து இதெல்லாம் செய்யாம இருந்து இப்ப செய்யறேன்னு ஒரே ஒரு கோடுன்னு ஒண்ணு இருக்கிறப்ப அந்த பக்கம் போகாம நாம இந்த பக்கம் இருந்துகிட்டு நான் அந்த பக்கம் தான் இருக்கிறேன்னு நம்மை நாமே நினைத்து கொண்டே இருக்கிறோம். அப்பதான் எங்க சிக்கிக்கிறோம்னா, நான் விரும்புகிற நன்மை அல்ல, நான் வெறுக்கிற தீமை என்னை ஆகிறது. உலக உறவு வேண்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர்கள் ஆவிக்குரியவைகளில் நமக்கு உதவி செய்யவில்லை என்றால் அவர்களை தைரியமாக விட்டு விலகி விட வேண்டும். அதுக்குதான் தேவன் நமக்கு வல்லமையை சபையிலே வைத்திருக்கிறார், சரீர உறவிலே வைத்திருக்கிறார், வேத வசனத்திலே வைத்திருக்கிறார். அதை தீவிரமாக நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறேன். நான் தவறிழைத்து விட்டேன், தொலைந்து போன ஒரு ஆட்டை போல விலகிவிட்டேன், சரி ஒத்துக்கிறாரு. அப்ப கோட்டை தாண்டிட்டேன்னு புரிஞ்சுக்கும் போது நம்ம கோட்டை தாண்டிட்டோன்னு புரியறதுக்கான உட்கார்ந்து சிந்திக்கிற நேரமே நாம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா தீமை செய்யறதை குறைச்சிருக்கோம். நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா, தீமை செய்வதை குறைத்திருக்கிறோம். அதனால நாம என்ன நினைக்கிறோம், கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறோம். இல்ல, நன்மை மாத்திரமே செய்யும்படியாக கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆப்ஷனுக்கு எல்லாம் சான்ஸே இல்லை. என்னுடைய இதயத்தின் ஆசைகளை கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். என் மனதுக்குள்ளே கிறிஸ்து மாத்திரமே ஆசன் விட்டு அமர்ந்திருக்க வேண்டும். நீ எத்தனையோ பேரோட நீ நல்லா இருக்க, என்ன இன்னத்தை என்ன மாறணும் அப்படின்னு சாத்தான் சொல்லு. ஏன்னா ஆவியில வளர முயறும் பொழுது ஆவியில தானே கட்டி போட முயற்சி பண்ணுவான். ஏன்னா மாம்சத்துல தவறு செய்யறதுல இருந்து நாம வெளியே வந்துட்டோம், இப்ப மாம்சத்தை கட்டி போட கத்துக்கிட்டோம். அவன் அடுத்து பண்ற முயற்சி என்ன, ஆவியிலே நம்மை திருப்தி அடைய வைத்து நம்மை சரின்னு இருக்க வைத்துக் கொண்டே இருக்கு. இதை மாத்திரம் நான் உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244214241 9243414341.